ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சர்க்கரை வியாதியை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் வந்துருச்சுன்னா வாழ்க்கை பூரா மாத்திரை சாப்பிட்ணும் மருந்து சாப்பிட்ணும் அப்படிங்கிறது எல்லார் மனசுலையும் இன்றைக்கி இருக்குது. ஸோ எல்லார் மனசுலையும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி என்னென்னா, மாத்திரை இல்லாமல் சர்க்கரை வியாதியை குணப்படுத்த முடியுமா, மாத்திரை இல்லாமல் நம்ம சர்க்கரை அளவை குறைக்க முடியுமா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி எல்லார் மனசுலையும் இருக்கக்கூடிய கேள்வி. கண்டிப்பாக மாத்திரை இல்லாமல் சர்க்கரை அளவை குறைக்க முடியும். எப்படி குறைக்க முடியும்னா, அதுக்கான கரெக்டான உணவுகள், அதற்கான கரெக்டான உடற்பயிற்சிகள் ஆரம்ப கட்டத்திலேயே எடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா இதை பண்ண முடியும். ஸோ அப்படி நம்ம செய்யக்கூடிய உடற்பயிற்சிகளும் ரொம்ப எளிமையானது, ரொம்ப ஈஸியானது. என்னென்ன உடற்பயிற்சிகள் செய்யலாம், செஞ்சு சர்க்கரை அளவை குறைக்கலாம், என்னென்ன உணவுகள் சாப்பிடலாம், குறிப்பாக என்னென்ன சில உணவுகள், போன வீடியோவில் விடுபட்டு போன சில விஷயங்கள், இது ரெண்டை பற்றியும் கிளியராக சொல்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ. இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்குள்ள இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக உங்களோட டவுட்ஸ் என்ன இருந்தாலும் கேளுங்க, அதை நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். சர்க்கரை வியாதியை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆராய்ச்சிகள் நடக்குது, நிறைய புது புது மருந்துகள் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த புது புது மருந்துகளை டாக்டர் நம்மகிட்ட கொடுத்துட்றாரு அப்படின்னு மக்கள் மனசில் ஒரு எண்ணம் இருக்குது. பட் மருந்துகள் குறித்து மட்டும் ஆராய்ச்சிகள் நடக்கிறது இல்லைங்க. மருந்துகள் இல்லாமல் எப்படி நம்ம சர்க்கரை வியாதி வராமல் தடுக்கலாம், அப்படி வந்தாலும் அதை எப்படி குறைக்கலாம், எவ்வளவு நம்ம உடற்பயிற்சி செய்யணும், எவ்வளோ நேரம் செய்யணும், எந்த விதமான உடற்பயிற்சி செய்யணும் அப்படிங்கிறது கொடுத்தும் உலகம் முழுக்க நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆராய்ச்சிகள். இதில் வந்து நான் இன்னைக்கு சொல்ல போகிற உடற்பயிற்சி அப்படிங்கிறது ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோட லேட்டஸ்ட் ஆராய்ச்சி, போன வருஷம் 2020 தான் இதை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த ஆராய்ச்சியோட முடிவை எடுத்து தான், அந்த உடற்பயிற்சியை குறிப்பாக அந்த உடற்பயிற்சியை எடுத்து தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஏன்னா மருத்துவ உலகத்தை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் வித்தியாசமான கண்டுபிடிப்புகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதில் என்ன விதமான உடற்பயிற்சிகள், என்ன விதமான விஷயங்கள்லாம் வந்து ஒரு வியாதியை வந்து அதிகமாக்கும் கம்மியாக்குங்கிறதுலாம் நாளுக்கு நாள் அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கும். ஈவன் உணவு பழக்கமே கூட நாளுக்கு நாள் அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கும். இன்றைக்கி இன்றைக்கி சாப்பிட்லாம் வாங்க, நாளைக்கு இதை சாப்பிட வேணாம்னு சொல்லுவாங்க. பட் டாக்டர்களாகிய எங்கள் கடமை என்னென்னா, அதை குறித்த அப்டேட்டட் நாலேஜை மக்களாகிய உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறது தான் எங்களோட வேலை. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நான் ஃபீல் பண்ணுற இந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோட ஆராய்ச்சி முடிவு, ஒரு அருமையான ஒரு எக்ஸசைஸ், அதை நான் இன்றைக்கி சொல்கிறேன். அந்த எக்ஸசைஸ் வேறு ஒன்றும் இல்லை, சைக்கிளிங் எக்ஸசைஸ். பொதுவாக உடற்பயிற்சி அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு உடம்பு வளையறதில்லை, ஐயோ நம்ம போய் எக்ஸசைஸ் பண்ணணுமா, நல்ல உடல் வலிமையாக இருக்கிறவங்க, கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிறவங்க, ஆரோக்கியமாக இருக்கிறவங்க, அவங்க பண்ணுறது தான் எக்ஸசைஸு, நம்மளாம் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வி எல்லார் மனசுலேயும் இருக்குது. கண்டிப்பாக சின்ன வயசுலேருந்து முதியவர்கள், 90 முதியவர்கள் வரை எல்லாருமே ஏதாவது அவங்க உடம்புக்கு முடிகிற அளவு கை கால்களை ஆட்டி சாதாரணமாக எக்ஸசைஸ் பண்ணாலே அது அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட் தரும். நாம் நம்மளோட கைகளை இப்படி ஜஸ்ட் அப் டவுன் பண்ணாலே இதில் வந்து இந்த ஏரியாவில் இருக்க எல்லா தசைகளும் ஆக்ஷன் ஆகுது, அதே மாதிரி இந்த ஏரியாவில் இருக்க எல்லா தசைகளும் ஆக்ஷன் ஆகுது. ஸோ இந்த ஒரு சாதாரண மூமெண்ட்டு எந்த அளவுக்கு குளுக்கோஸ் எடுத்துக்கும் தெரியுங்களா, நிறைய குளுக்கோஸை பேர்ன் பண்ணும். ஸோ அதனால் ஏதாவது ஒரு மூமெண்ட் நம்ம பண்ணணும், அவ்வளோதான். அதே சமயம் இப்போ தான் முதல் முதல்ல நாங்கள் எக்ஸசைஸ் பண்ண போகிறோம், இந்த வீடியோவை பார்த்து தான் நாங்கள் எக்ஸசைஸே ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா, அதுவும் சர்க்கரை ஏற்கனவே இருக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஃபஸ்ட் டைம் எல்லாம் எக்ஸசைஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்து எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. முதல் பாயிண்ட்டு, எக்ஸசைஸ் பண்ண போகும்போது நம்ம கையில் என்றைக்குமே ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கணும், ஒரு சாக்லேட், 2-3 சாக்லேட்ஸ் இருக்கணும், ஒரு குளுக்கோஸ் பவுடர் இருக்கணும், இது என்றைக்குமே இருக்கணும். ஏன்னா எப்போ வேணால் டக்குன்னு உங்களுக்கு ஒரு மாதிரி தலை கிருகிருன்னு சுற்றுற மாதிரி ஆரம்பிக்கலாம், ஒரு வேர்க்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வர ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி சமயத்துலலாம் டக்குன்னு வந்து நம்ம எக்ஸசைஸ் ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த சாக்லேட்டில் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும். ஸோ நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. ஸோ ஃபஸ்ட் டைம் எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு, ஸோ ஃபஸ்ட் டைம் எக்ஸசைஸ் பண்ணுறவங்க இந்த ஒரு வார்னிங்கை கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ ஹார்வர்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியோட இந்த ஆராய்ச்சியில் இந்த சைக்கிளிங் எக்ஸசைஸை வந்து மெயினான ஒரு விஷயமாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த சைக்கிளிங் எக்ஸசைஸுங்கிறது வந்து நம்ம வீட்லேயே அந்த எலிப்டிக்கல் மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நான் இந்த பிக்சரில் காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம வேகமாக சுற்றுவோம். ஸோ இதுதான் வந்து சைக்கிளிங், எலிப்டிக்கல் மிஷின் யூஸ் பண்ணி நம்ம சைக்கிளிங் பண்ணுறது. இதை வந்து மெதுவாக ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் சுற்ற ஆரம்பிக்கணும், அப்புறம் போக போக நம்மளோட வேகத்தை அதிகப்படுத்திக்கிட்டே போகணும். இந்த மாதிரி வந்து ஒரு நாளைக்கு 12 நிமிஷம், வெறும் 12 நிமிஷம் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ஒரு மாடரேட் இன்டென்சிட்டி, கொஞ்சம் ஸ்பீடாக உங்களால் முடிஞ்ச அளவு ஸ்பீடாக, வேர்வளவு வர அளவுக்கு வேகமாக ஸ்பீடாக ஒரு 12 நிமிஷம் இதை ஓட்டினீங்கன்னா போதும். அந்த 12 நிமிஷத்தில் மிகப்பெரிய பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம உடம்புல வந்து கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட மெட்டபலைட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மெட்டபலைட்ஸ்லாம் வந்து சர்க்கரை வியாதியை காஸ் பண்ணக்கூடிய மெட்டபலைட்ஸு.
ஸோ இந்த 80 மெட்டபலைட்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 30 மெட்டபலைட்ஸ் வந்து இந்த சைக்கிளிங் பண்ணுறதுனால வந்து கம்மியாகிடுது. அதாவது சர்க்கரை வியாதியை அதிகப்படுத்தக்கூடிய அந்த மெட்டபலைட்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் மேற்பட்ட மெட்டபலைட்ஸோட அளவு நம்ம பாடியில் கம்மியாகிடுது. அதே மாதிரி சர்க்கரை வியாதிக்காரர்களுக்கு இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம உடம்புல வந்து இந்த இன்சுலின் வந்து சுரக்கும், ஆனால் இந்த இன்சுலின் சுரக்கிற இன்சுலின் வந்து நம்ம செல்கள் எதுலேயுமே ஆக்ஷன் ஆகாது. ஸோ இந்த எக்ஸசைஸ் செய்யும்போது இந்த இன்சுலின் வந்து நல்லா நம்ம செல்குள்ளே போய் ஆக்ஷன் பண்ணும், குளுக்கோஸை நல்லா எரிக்கும். இன்சுலினோட வேலையை இந்த குளுக்கோஸை எரித்து நம்ம உடம்புக்கு எனர்ஜி கொடுக்கறது தான். ஸோ இந்த வேலை வந்து நம்ம ஒரு 12 நிமிஷம் ஒரு நாளைக்கு எக்ஸசைஸ் பண்ணாலே இந்த இன்சுலினோட வேலையை இன்னும் அதிகப்படுத்த முடியும், இந்த இன்சுலினோட திறனை இன்னும் அதிகப்படுத்த முடியும் அப்படிங்கிறது இந்த ஆராய்ச்சி. அடுத்து மூணாவது பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா, கொழுப்பு இருக்குது பார்த்தீங்களா, நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய இந்த கொழுப்பு சத்து அப்படிங்கிறது வந்து கரைய ஆரம்பிக்கும். அதாவது இங்கிலீஷில் இதுக்கு பேர் லைப்போலைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நம்ம உடம்போட ரத்த நாளங்களில் நார்மலாகவே இன்ஃப்ளமேஷன் ஏற்படும், அதாவது வீக்கம் ஏற்படும். ஸோ நம்ம ரத்த நாளங்கள் ஏற்படுற இந்த வீக்கத்தையும் குறைக்கக்கூடியது இந்த சைக்கிளிங் எக்ஸசைஸ். சரிங்க, எத்தனையோ விதமான எக்ஸசைசஸ் இருந்தாலும் அதையே இந்த சைக்கிளிங் எக்ஸசைஸை ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இந்த சைக்கிளிங்கோட இன்னொரு மிக முக்கியமான பெனிஃபிட் என்ன தெரியுங்களா, கால் முட்டிகள். கால் முட்டி வலி அப்படிங்கிறது பல பேருக்கு வரும், அதுவும் வயதாக வயதாக. இதை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. கால் முட்டிக்கு இடையில் இருக்கிற அந்த ஜவ்வு பகுதி தேய்மானம் ஆகும். நம்ம வாக்கிங் போனாலோ, ரன்னிங் போனாலோ, ஜாகிங் போனாலோ கண்டிப்பாக மூட்டு தேய்மானம் ஆகும். ஆனால் சைக்கிளிங் அண்டு ஸ்விம்மிங் இந்த ரெண்டு எக்ஸசைஸ்லேயும் வந்து இந்த மூட்டு தேய்மானம் ஆகாது. அதனால் வயதானவர்களும் தைரியமாக செய்யக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் இந்த சைக்கிளிங். அதனால் எல்லா வயதினருமே இந்த சைக்கிளிங் எக்ஸசைஸை இந்த மிஷினை வாங்கி வச்சு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. நம்ம எவ்வளோ மாத்திரைக்கு செலவழிக்கிறோம், மருந்துக்கு செலவழிக்கிறோம், அந்த அமௌண்ட்டு அந்த காசை எடுத்து கொஞ்சம் இந்த மிஷினுக்கு செலவழித்து ஒரு மிஷின் வாங்கி வச்சு வீட்டில் செய்யுங்க. உங்களுக்கு இந்த சர்க்கரை வியாதி மட்டும் இல்லை, ஜென்ரலாகவே அன்னைக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணி ஒரு 12 நிமிஷம் இந்த எக்ஸசைஸ் நீங்கள் செஞ்சீங்கன்னா. அடுத்த விஷயத்துக்கு வருவோம். சப்போஸ் இந்த மாதிரி சைக்கிளிங் கூட ஏற முடியல ஒருத்தரால், ரொம்ப வயதானவங்க அப்படின்னா, அவங்களுமே ஏதோ ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம். இந்த எக்ஸசைஸ் வந்து வெரி வெரி சிம்பிள், படுத்துக்கிட்டும் பண்ணலாம், உட்காந்துக்கிட்டும் பண்ணலாம், எந்த பொசிஷனில் இருந்தும் பண்ணலாம். நின்றுக்கிட்டு மட்டும்தான் பண்ண முடியாது, அது லெக் ஸ்ட்ரெச்சிங். படுத்துக்கிட்டு நம்ம கால்களை வந்து நீட்டி மடக்கி நீட்டி மடக்கி, நம்ம கால் பாதத்தை நீட்டி மடக்கி இது மாதிரி பண்ணும்போது நம்ம பாதத்துலேருந்து கால்களுக்கு போகக்கூடிய எல்லா இரத்த நாளங்களும் ஆக்டிவாக ஆரம்பிக்குது, தசைகள்லாம் வந்து சுருங்கி விரிய ஆரம்பிக்குது. ஸோ நம்ம கால்களில் அந்த தசைகள்லாம் சுருங்கி விரிய ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அது வந்து நம்ம இரத்த நாளங்களை அழுத்த ஆரம்பிக்கும். ஸோ நம்ம ரத்த நாளங்களை அழுத்த ஆரம்பிக்கும்போது ரத்த பம்பிங் வந்து அதிகமாகும். ஸோ இப்படி ரத்த பம்பிங் அதிகமாகும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, அங்கே சில கெமிக்கல்ஸ் சுரக்க ஆரம்பிக்குது, சில ஹார்மோன்ஸ் சுரக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த கெமிக்கல்ஸும் இந்த ஹார்மோன்ஸோட வேலையும் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ரத்த நாளங்களை விரிவடைய வைக்கும், டைலேட் பண்ணும். ஸோ அப்படி ரத்த நாளங்கள் விரிவடையும் போது இன்னும் நல்லா பிளட் ஃப்ளோ நடக்கும். ஸோ நாம் சிம்பிளாக ஓரளவு குணியக்கூடியவங்களாக இருந்தால் உக்காந்திக்கிட்டே இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம். இப்படி படுத்துக்கிட்டு பண்ணுறதோட உக்காந்திக்கிட்டே இதே எக்ஸசைஸை குனிஞ்சி நிமிந்து இந்த மாதிரி அந்த பாதத்தை தொட்டு ஸ்ட்ரெச் பண்ணாங்கன்னா அவங்க இடுப்பு பகுதியில் இருக்கிற தசைகளும் ஆக்ஷன் ஆக ஆரம்பிக்கும். இந்த இடுப்பு பகுதியில் இருக்கிற தசைகள் வந்து இரத்த நாளங்களை அழுத்த ஆரம்பிக்கும், ரத்தம் பம்பிங் நடக்கும். அதே மாதிரி இப்படி குனிஞ்சு நிமிரும்போது நம்ம கால் மூட்டு பகுதியும் வந்து நல்ல ரத்த ஓட்டம் கிடைக்கும். ஸோ இதுவும் வந்து ஜப்பானில் செய்யப்பட்ட ஒரு ஆராய்ச்சி தான். அதில் இன்னொரு மிக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, கால்களில் வந்து இந்த இரத்த நாளங்கள் வந்து விரிவடைஞ்சு நல்லா ரத்த ஓட்டம் கிடைக்கும்போது அதே சமயத்தில் நம்ம எதுவுமே செய்யாத நம்ம கைகள்லேயும் இதே எஃபெக்ட் நடக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த கெமிக்கல்ஸும் ஹார்மோன்ஸும் சுரக்கிறதுனால கால்களில் வந்து ரத்த நாளங்கள் விரிவடைஞ்சு நல்லா ரத்தம் பாஞ்சு போகும்போது, வேகமாக பாஞ்சு போகும்போது அதோட சேம் எஃபெக்ட் நம்ம கைகள்லேயும் ஃபீல் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால்
நீங்கள் சாதாரணமாக ஒரு டிவியவே பார்த்துக்கிட்டு எந்நேரம் உட்காந்துட்டு இருக்கீங்கன்னா கூட அந்த சமயத்தில் கூட இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் ஸ்ட்ரெச்சிங் பண்ணுங்கள். உங்கள் கால்களையும் ஸ்ட்ரெச்சிங் பண்ணுங்கள். உங்கள் இடுப்பு மசில்ஸும் இடுப்பு தசைகளை ஸ்ட்ரெச்சிங் பண்ணுற மாதிரி குனிஞ்சு நிமிந்துங்க. அது கூட உங்களோட சர்க்கரை அளவை குறைக்கக்கூடிய ஒரு மிக நல்ல உடற்பயிற்சி. ஸோ இப்படி கால்களை ஸ்ட்ரெச் பண்ணும்போது இன்னொரு அடிஷ்னல் பெனிஃபிட் என்ன, பல பேருக்கு நைட் படுக்கும்போது இந்த கெண்டக்கால் வலி பயங்கரமாக வரும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி ரெகுலராக இந்த ஸ்ட்ரெச்சிங் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அப்படின்னு டெய்லி பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த கெண்டக்கால் வலியும் குறைஞ்சிரும். இது வீடியோட இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட்டுக்கு வருவோம். போன வீடியோவில் விடுபட்டு போன சில உணவு முறைகள், அது எப்படி நம்ம சர்க்கரைக்கு நல்லது அப்படிங்கிறது பார்ப்போம். இந்த உணவுகளில் வந்து முதல்ல வந்து டீ காஃபி, ரெண்டாவது வந்து ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு, அடுத்து மூணாவது வந்து குரோமியம் அண்டு மெக்னீஷியம் சத்துக்கள் நிறைந்த உணவுகள். எல்லாருக்குமே மிக மிக சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா இந்த நியூஸை சொல்லலாம். ஸோ இந்த ஆராய்ச்சி ஜப்பானில் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 5000 மக்கள்கிட்ட 5 வருஷமாக ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இந்த டீ காஃபி குடிக்கிறது வந்து நம்மளோட சர்க்கரை அளவு, நம்மளோட ஹார்ட் அட்டாக், பிபி உயர்றது, இது எல்லாத்தையுமே குறைக்கக்கூடிய வல்லமை இந்த டீ காஃபிக்கு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. டீ காஃபி ரெண்டுக்குமே உண்டு, ரொம்ப நல்ல விஷயம் இல்லைங்களா? ஏன்னா என்னால் டீ குடிக்காமல் இருக்கவே முடியாது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எதுன்னு சொல்லலாம். டீ காஃபியில் நார்மலாகவே பவர்ஃபுல் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அண்டு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அப்படின்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வீக்கம், அந்த வீக்கம் காஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது டீயில் இருக்க கெமிக்கல்ஸ். அதே மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கிற சில கெமிக்கல்ஸும் டீயில் அதிகம், டீ காஃபியில் அதிகம். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், அதாவது நம்மளுக்கு கேன்சர் முதற்கொண்டு பல வியாதிகளை வந்து தடுக்கக்கூடிய வல்லமை இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்க்கு உண்டு. ஸோ இது ரெண்டுமே நார்மலாகவே டீ காஃபியில் அதிகம் அப்படிங்கிறது முன்னாடியே தெரியும். ஸோ இப்போ இந்த ரீசெண்ட் ஆராய்ச்சி படி ஒரு நாளைக்கு 2 டீ அல்லது 2 காஃபி குடிக்கிறது அப்படிங்கிறது ஈவன் சர்க்கரைக்கும் ரத்த கொதிக்கும் நல்லது அப்படிங்கிறது இந்த ரீசெண்ட் ஆராய்ச்சி. அடுத்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், பழங்கள் மற்றும் காய்கறிகளில் இந்த வைட்டமின் சி மற்றும் கெரட்டினாய்டு சத்து, இந்த 2 சத்துக்களும் அதிகமுள்ள பழங்கள் காய்கறிகள் நம்ம நிறைய எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வைட்டமின் சி அதிகம் உங்களுக்கு தெரியும், ஆரஞ்சு, லைம், சாத்துக்குடி, லெமன், எலுமிச்சம்பழம், பெர்ரி, கிரேப்ஸு, டொமேட்டோ, தக்காளி, ப்ராக்கோலி போன்ற காய்கறிகள், இதிலெல்லாம் வந்து இந்த வைட்டமின் சி அதிகமாக இருக்குது. அதே மாதிரி கெரட்டினாய்ட்ஸ், அதாவது மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய இந்த கெரட்டினாய்ட்ஸ், கேரட்டு, கார்ன், சோளம், அப்புறம் இந்த கொய்யா, ஆனால் கொய்யா வந்து கொஞ்சம் சர்க்கரையை கூட்டக்கூடிய இது இருக்கிறதுனால கொய்யாவும் மாம்பழமும் வந்து அளவான அளவில் தான் எடுத்துக்கணும். ஆனால் இது ரெண்டுக்குமே வந்து கெரட்டினாய்டு சத்து அதிகம். இந்த கெரட்டினாய்டு வந்து நம்ம சுகருக்கு உள்ளவங்களுக்கு நல்லது, ஆனால் குளுக்கோஸ் வந்து அதிகம் இதில், அதனால் கொஞ்சம் பார்த்து கம்மியாக சாப்பிடணும், வாரத்துக்கு 2 வாட்டி சாப்பிட்லாம். அதே மாதிரி பம்ப்கின், பூசணி, இதை பற்றி நிறைய கமெண்ட்லேயும் கேட்டிருந்தீங்க. பூசணி ரொம்ப நல்லது, இதுலேயும் கெரட்டினாய்டு சத்து அதிகம். தக்காளி, ஆப்பிள், இது எல்லாத்துலேயுமே இந்த கெரட்டினாய்டு சத்து அதிகம். ஸோ இந்த ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் நீங்கள் எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக குரோமியம் மெக்னீஷியம் அப்படிங்கிற மைக்ரோ நியூட்ரியன்ட்னு சொல்லுவோம், மைக்ரோகிராம் அளவில் இருக்கக்கூடிய சில பொருள். ஆனால் இந்த குரோமியம் மெக்னீஷியம் சில காய்கறிகள்லாம் அதிகமாக இருக்குது, அதை கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கிறேன், நீங்கள் அதை படித்து தெரிஞ்சுக்கோங்க. எது எதுலாம் குரோமியம் மெக்னீஷியம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத கீழே போட்டிருக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய உணவு வகைகள், முக்கியமாக சர்க்கரை வியாதிக்காரங்க என்ன சாப்பிடணுங்கிறது. ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்தோம், எக்ஸசைஸ் பார்த்தோம், என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணலாம், ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம், எக்ஸசைஸ் முன்னாடி என்ன பண்ணுங்கிறத பற்றி பார்த்தோம், அடுத்து இந்த உணவுகள் குறித்த சில விஷயங்கள் பற்றி பார்த்தோம். ஸோ மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்னும் சில உபயோகமான தகவல்களோட லேட்டஸ்ட் ஆராய்ச்சிகளோடு உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கார்த்திகேயன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கீழே உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.